நாம் இருக்கிறோம். ஏதோ ஒரு கட்சி ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்றதுக்காக நம்ம உடனே போய் அந்த எடப்பாடி ஓபிஎஸ் இவர்கள் தலைமையின் கீழே ஒரு மாபெரும் வெற்றியை இந்த அரசாங்கம் திமுகவுக்கு எதிராக அடைந்திருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய 2021 அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகிறது. தமிழ்நாட்டிலே மோடி வரப்போகிறார், தமிழ்நாட்டிலே ஆன்மீக அரசியல் வெற்றி வரப்போகிறது. இந்த திராவிட இயக்கங்களுக்கு, இந்த பாகிஸ்தான் ஆதரவு சக்திகளுக்கு, இந்த தேச விரோதிகளுக்கு, இந்த வன்முறையாளர்களுக்கு தமிழக வாக்காளர்கள் கருப்பொடி காட்டாங்க. எல்லா பிரதமருக்கு எதிராக இப்படி பண்றாங்க, புரியுதுங்களா? எனவே திமுகவை மிக நேர்த்தியாக லாபகமாக இந்த தேச விரோத சக்திகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ஸ்டாலின் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், இல்லை என்றால் திமுக தடை செய்யப்படும். தலைவர்கள் நேரு, அண்ணா வேலண்ணா, இப்ப நம்ம திமுக நலன்ல அக்கறை உள்ளவங்க அவங்க எல்லாம் அந்த ஸ்டாலினை பாகிஸ்தான் பிடியிலிருந்து மீட்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நிறைவு செய்கிறேன். வரவேற்கின்றோம், மண்ணின் மைந்தர் வரவேற்கின்றோம், மண்ணின் மைந்தர் வரவேற்கின்றோம். மான வெல்லட்டும், வெல்லட்டும், அவதூறு பரப்புகின்ற தேச விரோதிகளை கண்டித்தும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், இந்து மக்கள் கட்சி, இந்து மகாசபை, சிவசேனை ஆகியவை இணைந்து ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் திரு திருமாறன் அவர்கள் தலைமையிலே ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, நாடு முழுக்க குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவான சூழல், ஆதரவு அலை வீசுகிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம், எஸ்டிபிஐ, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, தௌஹி ஜமாத் போன்ற அமைப்புகளோடு இணைந்து இந்த குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் செய்கிறது. குறிப்பாக கோலம் போடுவது, இந்த கோலம் போடுவது என்கின்ற தமிழர் பண்பாட்டை திமுக ஏற்றுக்கொண்டது என்பதே குடியுரிமை சட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. கோலம் போடுவது, கூந்தல் வளர்ப்பது, புடவை கட்டுவது, ஒருத்தனோடு குடும்பம் நடத்துவது, இதெல்லாம் வந்து பெண்ணடிமைத்தனம். ஈவேரா பார்வையில் இந்த பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு அவங்க பிராண்ட் பண்ணி திமுக கொள்கைக்கு விரோதமா இன்னைக்கு கோலம் போட்டு அவங்க ஒரு போராட்டம் நடத்துவது, தேசிய கொடியோடு வந்து, எஸ்டிபிஐ காரணம்லாம் தேசிய கொடியை ஏத்துக்கிற ஆள் இல்லை, தௌகீஜமா தேசிய கீதத்தை ஏத்துக்கிற ஆள் இல்லை. இன்னைக்கு தேசிய கீதம், தேசிய கொடி, அதை விட பின்லாடன் படத்தோடு வந்தவன்லாம் இன்னைக்கு காந்தி படத்தோட வர்றான். கம்யூனிஸ்ட் காரன காந்தி படத்தை குடிக்க வச்சிருக்கிறோம். இது எல்லாமே இந்த குடியுரிமை சட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. இத்தகைய தேசபக்தி வளர்க்கக்கூடிய, தேசிய கீதத்தை மதிக்கக்கூடிய வகையில அவங்களுடைய மாற்று கருத்தை வெளிப்படுத்தினால் இந்து மக்கள் கட்சி வரவேற்கிறது. அடுத்ததாக இந்த குடியுரிமை சட்டத்தை ஆதரித்து தமிழ்நாடு முழுக்க இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அனைத்து கோவில்களிலும் 108 தேங்காய்களை உடைத்து வழிபாடு செய்து ஸ்டாலினுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும். இந்த ஒரு வழிபாட்டு போராட்டம் நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முழுக்க ஊரக பகுதிகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பல இடங்களிலே அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு பெரிய பின்னடைவை, தோல்வியை இல்லாத காரணத்தினால், அதிமுக கட்சிக்குள்ளே குழப்பம், பிரிவு இருந்த காரணத்தினால் நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடி ஐயா, ஓபிஎஸ் போன்றவர்கள் திறம்பட இன்றைக்கு அதிமுகவை வழிநடத்துகின்ற காரணத்தினால் அவர்கள் இன்றைக்கு கடந்த இடைத்தேர்தலிலே, சட்டமன்ற இடைத்தேர்தலிலே 2 தொகுதிகளிலே ஜெயித்தார்கள்.
இன்றைக்கு பாதிக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். இது எடப்பாடி ஆட்சிக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு குட் சர்டிபிகேட். நாங்களும் அவர்கள் பெற்ற வெற்றிக்காக பாராட்டுகிறோம். நாங்கள் உள்ளாட்சி அமைப்புகளிலே அரசியல் வருவதை விரும்பாதவர்கள். எனவே ஆங்காங்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே சுயேட்சையாக ஏறத்தாழ 16 இடங்களுக்கு மேல் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க வெற்றி பெற்றிருக்கின்றோம். ஃபார்வர்ட் பிளாக் 8 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்து அமைப்புகள் நாங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இல்லாமையே, எந்த பெரிய கூட்டணியிலையும் இடம்பெறாமலேயே 2 ஊராட்சிகளை கைப்பற்றி இருக்கிறோம். ஒன்றிய கவுன்சில்கள் 7 இடங்களிலே ஜெயித்திருக்கிறார்கள். பல இடங்களிலே எங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. நாம் தமிழர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நீதி மையம் கிராம சபை தான் மக்கள் சபை. நாங்கள் கிராம சபை கூட்டத்தை நடத்துகிறோம். கிராம சுயாட்சி அப்படின்னு மக்கள் நீதிமன்ற மையம் அவங்க கிராமங்களை நிர்வகிக்க தயார் இல்லை. அவங்க இந்த கிராம பஞ்சாயத்து ராஜ் இவற்றை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. அவங்க தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. ஆகவே விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நல்ல தீர்ப்பை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். வருங்காலத்திலே உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள், கோவில் நிர்வாகம் இவைகளெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். இந்த நிலைப்பாட்டோடு நாங்கள் மக்கள் பணியை தொடர்கின்றோம். வரக்கூடிய 2021 ஆன்மீக அரசியல் கூட்டணியை இந்து மக்கள் கட்சி உருவாக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தலைமையிலே நாங்கள் அனைவரும் செயல்பட்டு தமிழகத்திலே கழகங்கள் இல்லாத தமிழகம், அது மட்டுமல்ல திராவிட இயக்கங்களுக்கு மாற்று, லஞ்ச லாவண்யம் இல்லாத, மது இல்லாத ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக அரசியல் கொள்கைகள், அதை முன்னிறுத்தி நாங்கள் தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். நிச்சயம் ஆன்மீக அரசியலுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக பேசுகிறோம் என்கிற போர்வையிலே நெல்லைக்கண்ணன் அவர்கள் ஒரு பிரதமரையே கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு தூண்டிவிடக்கூடிய வகையில் பேசியிருக்கார். அவரை ஊப்பா சட்டத்தில் கைது பண்ணியிருக்கோம், தேசவிரோத சட்டத்தில் கைது பண்ணியிருக்கோம். ஆனால் காவல்துறை சில சட்டங்களிலே கைது செய்து அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அது கூட நாங்கள் போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நெல்லைக்கண்ணன் குண்டர்கள் சட்டத்திலே கைது செய்யப்பட வேண்டும், ஊப்பா சட்டத்திலே கைது செய்யப்பட வேண்டும். இத்தகைய மதவெறி பேச்சுக்கள், மத கலவரத்தை தூண்டுகின்ற பேச்சுக்களை அவர் வேல்முருகன், நம்முடைய திருமுருகன், அதாவது டேனியல் காந்தி, திருமுருகன் காந்தி, அதே போல இப்ப சில நக்சல் அமைப்புகள் இப்ப கோலம்போடன்னு வந்திருக்காங்க பாருங்க, கந்தாடை காயத்ரி, அவங்க வந்து பாகிஸ்தான் பத்திரிகையாளர் சங்கத்துல அவர்களோடு சேர்ந்து இந்தியாவில் உளவு பார்க்குறவங்க, அவங்க திமுகவில் வந்து இன்னைக்கு கோலம்போடுகின்ற போராட்டம் அவங்க நடத்திட்டாங்கன்னு அறிவாலயத்துக்கே கூப்பிட்டு ஒரு பாகிஸ்தான் ஆதரவாளருக்கு ஆதரவு தெரிவித்து பேசுவது என்பது திமுகவுக்கும் இந்த தேச விரோத கருத்துக்களிலே பங்குண்டு. இது திமுகவில் இருக்கிற ஒரு தொண்டன் கூட விரும்பல. அதனால தான் அந்த பேரணி தோல்வியிலே முடிஞ்சு. பேரணி போர் அடிக்கின்ற அணியா, போர் அடிச்ச அணியா மாறிடுச்சு. எனவே திமுக இந்த தேச விரோத சக்திகளிடமிருந்து இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். தொடர்ந்து குடியுரிமை சட்டம் குறித்த அவதூறு பிரச்சாரங்களை முறியடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்று 2006 முதல் 2006 அவர்களை அகதிகளுக்கு சொல்லி முகாம்களை அடைத்து வைத்து மிகப்பெரிய துன்பத்திற்கு உள்ளாகி அந்த நேரத்திலே இந்து மக்கள் கட்சி கோரிக்கையை முன்வைத்தது. ஈழத்திலே சிந்துவது இந்து ரத்தம், இது 8 கோடி தமிழ் மக்களின் பிரச்சனை அல்ல, இந்துக்களின் பிரச்சனை. எனவே இலங்கையிலே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்முடைய பாரத நாட்டுக்கு வந்தால் அவர்களை அகதிகள் என்று சொல்லக்கூடாது. அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், எங்கள் தொப்புள் கொடி உறவுகள். இந்த கோரிக்கையை நாங்கள் அப்போ வலியுறுத்தணும். ஏன் நாங்கள் வலியுறுத்தணும்னா, அப்போ வந்து திமுக காங்கிரஸ் அவங்க ரிகாபிலேஷன் கமிஷனர் அந்த மறுவாழ்வு ஆணையருக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க, இந்த முகாம்களிலே இருப்பவர்களுக்கு இந்தியாவிலே குடியுரிமை கொடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி குட்டிமணி, ஜெகன் போன்றவர்கள்லாம் இங்கே வந்தபோது அவங்களெல்லாம் பிடிச்சி கொடுத்ததே திமுக தான். அவனால அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தா இவங்களை பிடிச்சி கொடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, எத்தனையோ பேரு 2006 வரைக்கும் இங்க இலங்கையில இருந்து வந்து இங்கதான் படிச்சிருக்காங்க, பட்டம் பெற்றிருக்காங்க, தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க, சினிமா எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் குடியுரிமை இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு. திமுகவும் காங்கிரசும் தான் முகாம்களிலே அடைக்கப்பட்டவர்களுக்கு குடியுரிமை கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் இந்து மக்கள் கட்சி நாங்க அவங்களை அகதிகள்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்கணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அம்மா அவர்கள் அந்த கோரிக்கை முன்வைத்தார்கள். இப்பொழுது மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி அவர்களிடத்தில் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையை மோடி ஏற்றுக்கொள்வார். எப்படி பாகிஸ்தானிலே துன்பப்பட்டு வருகின்ற இந்துக்களுக்கு இங்கே